ஹே வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் எம்சி மை சர்க்கிள். எப்படா இந்த செம்லாம் கேன்சல் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது நைட்டு 2 மணி வரைக்கும் பப்ஜிலாம் விளையாடிட்டு காலையில் திடீர்னு 10 மணிக்கா மாமே எக்ஸாம்லாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கால் பண்ணுறான். சரி, நம்ம பையன் விடுற ஓலில் எதுவும் ஒரு ஓலாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி டிவி ஆன் பண்ணால் அந்த நியூஸை பார்த்து நான் ஷாக் ஆகணும் இல்லை, எங்கள் அம்மா பயங்கரமான ஷாக்கு, நீ அம்மா ஷாக் ஆகிற அப்படின்னு நினச்சி கேட்டேன். நீ படித்து கிழிச்சது எனக்கு தெரியாதாடா அப்படின்னு அவங்க சொல்லலை. என்னடா இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினச்சி யோசிக்கும் போது தான் ஒரு வருஷம் அப்படி என்னடா படித்து கிழிச்சோம் அப்படின்னு யோசிச்சா அப்படி ஒன்றும் பெருசாக கிழிச்சது இல்லை தான். சரி, நம்ம ஸ்கூல் படிக்கும்போதே மாஸ்க் காட்டினது இல்லையே, காலேஜ் படிக்கும்போது தான் மாஸ்க் காட்டணும் அப்படின்னு நினச்சா அங்கே ஒரே தமாசா போச்சு. என்னடா இன்னும் இவ்வளோ நாள் சிங்கிளாகவே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமாசையும் சமாளித்து நமாஸ் போட்ட பொண்ணு விட்டாங்க. போனால் அங்கே அப்பாஸ் மாதிரி ஒரு பையன் வந்து நிற்கிறான், கேட்டால் பாய் பேசுகிறேன். பல சோதனைலாம் தாண்டிச்சு, நிம்மதியானா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் டிஃபன் பாக்ஸ் காலியாக இருக்கும். சரி, நம்ம கூட இருக்கணும்ங்கிட்ட 4 பேர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த 4 பேர் 40 விதமான ரியாக்ஷன் கொடுப்பானுங்க. சரி, டிஃபன் பாக்ஸ் தான் காலி பண்ணுறாங்களே, கேண்டீனா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா கேண்டீனில் டுடே ஸ்பெஷல் அப்படின்னு போர்டு போட்டுருப்பான். அவன் நல்லா செஞ்சால் அதுவே ஸ்பெஷல் மாதிரி தான் இருக்கும். சரி, என்னடா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸை ஓப்பன் பண்ணால் பர்ஸில் 10 ரூபா இருக்கும். அந்த 10 ரூபாய்க்கு என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாயில் பார்ப்போம். சரி, லாஸ்ட்டாக ஒரு பப்ஸுனா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா டேய் மாமே அப்படின்னு வந்து அங்கேயே வந்து நிற்பானுங்க. இந்த மாதிரி எச்சை டைலாக் பசங்க எச்ச பசங்க வந்து நிற்பானுங்க. சரி, கிளாஸ்னா சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் மேக்ஸ் பீரியடாக இருக்கும். அங்கே ஒரு அரை சொட்ட மாட்டேன் கிளாஸ் டீச்சர்னு வந்து நிற்பான். சரி, அவன் சொட்டையான இது இல்லாமல் நம்மளும் பொண்ணுக்கு முன்னாடி சொட்டையாக்க ஃபார்ம்லான்னு ஒரு கொஸ்டின் கேட்பான். அந்த நமக்கு தான் தெரியும், 6வதுல படித்த a²b² ஃபார்முலாவே நம்ம 6 வருஷமாக படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சமாளித்து உக்காரலாம் அப்படின்னு பார்த்தா சார் கெமிஸ்ட்ரி சார்னு வந்து நிற்பான். அவன் எடுக்கிறதுல கெமிஸ்ட்ரி இருக்கோ இல்லையா, அவனுக்கும் பொண்ணுங்களுக்கு நல்லா கெமிஸ்ட்ரி இருக்கும், என்னடா அது வாழ்க்கை அப்படின்னு யோசிச்சா இங்கிலீஷ் வந்து நிற்பாங்க. அவங்க எடுக்கிற கிராமரே நம்ம கிளாமராக பார்ப்போம், நம்ம சைலண்ட்டாக பார்க்குறத பிரின்சிபல் தூரம் வந்து வைலண்ட்டாக பார்ப்பான். அப்போ தான் கல்ச்சுரல்ஸ்னு ஒரு விஷயம் வரும், நிறைய டிபார்ட்மெண்ட் போனுங்க, வேறு காலேஜ் போனலாம் வருவாங்க, அவங்க முன்னாடி நம்ம சீன் போடலாம் அப்படின்னு இருப்பான். நமக்கு முன்னாடி சீனாக வந்து ஒருத்தன் நிற்பான், கேட்டால் சீனியர் அப்படின்னுவான். நம்ம கூட இருக்கோம் சீனியராவது மயிராவது மூட்டை அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு நல்லா உசுப்பே தருவான். நம்மளும் வாரணும் மாதிரி சூரிய அரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிட்டு போனால் அந்த பொண்ணு பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளட் ப்ரெஷர் ஏற்றி விட்டுருவோம். நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நம்மளை வச்சு எல்லோரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு நாள் கல்ச்சுரல் செஞ்சால் பண்ணால் ஒரு வாரத்தில் இன்டர்னல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பெரிய அப்பா இருப்பானுங்க. நம்ம செமுக்கே படிக்க மாட்டோம், இன்டர்னல்ஸ் மட்டும் படிக்க போகிறோமா, நான் காலையில் எழுந்து ஆய போயிட்டு ஆய கிளாஸ் ரூமில் போனால் என்ன மச்சான் பச்சிட்டு அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நான் போய் படிப்பினாடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு விட்டு ஓடி நாசராகிட்டே ஓவர் டேக் பண்ணி போவோம். அவ்வளோ பேசிக்கிட்டு வரேன், சேர்றா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி எக்ஸாமுக்குள்ள போய் உட்காந்தா தீரி தான் என்ன வரும் கதை வச்சுக்கலாம் அப்படின்னு இருப்போம். அன்றைக்குன்னு பார்த்தா மேக்ஸ் எக்ஸாமாக இருப்போம். சரி, கிராஃப் ஜாமன் தான் போட்டு பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் ஸ்கூலோட முடிஞ்சிருக்கும். சரி, முன்னாடி இருக்குன்னா டே காட்டுற அப்படின்னு கேட்போம், எனக்கே எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சும்மா உட்காந்துருக்கிறத பார்த்து ஆல் சூப்பர்வைசர் நம்மளே பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் வேறு டிபார்ட்மெண்ட் பையன் உட்காந்துருப்பான். சரி, அவன் பேப்பர்னா வாங்கி எழுதுவோம் சொல்லிட்டு எழுதுவோம். 2 மணி நேரம் எழுத வேண்டிய எக்ஸாம் 2.5 மணி நேரம் எழுதிட்டு வெளியில் வந்து மச்சான் நான் ஃபெயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க சில ஓல்ட் பாய்ஸ். சரி, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புனா டக்கு டூர் போகலாம் அப்படின்னு ஒரு பிளானை போடுவாங்க. எங்கடா போகலாம் அப்படின்னு கேட்டால் கோவா போகலாம் அப்படின்னு வாங்க. 5 நிமிஷம் கழிச்சு அந்த கோவா பிளானே பாண்டிச்சேரி பிளானாக வரும். சரி, பாண்டிச்சேரி என்ன போகலாம்டா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு நைட்டு டிவி ஆன் பண்ணால் COVID-19 லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு 21 டேஸ் அப்படின்னு போட்டிருப்பான். சரி, அப்போ முடியும் எப்போ முடியும் லாக்டவுன் எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தா 100 நாளே முடிச்சானா இந்த லாக்டவுனே முடியல. இந்த 100 நாள் என் வீட்டில் இருந்தது பிக் பாஸ் வீட்டில் இருந்தேன் டைட்டில் என்னாச்சு. ஓகே கேஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணது. நான் சேனல் ஸ்டார்டிங் அப்பவே சொல்லியிருந்தேன் நிறைய ஃபன் வீடியோலாம் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணது. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் வேணும் இல்லை அடிக்கடி இனிமேல் நிறைய பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் காலேஜ் லைஃப்பில் இது மாதிரி எதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன டாபிக் எதனா உங்களுக்கு பேசணும் அப்படின்னா எனக்கு சஜெஸ்ட் பண்ணுங்கள், என்னென்ன என்ன டாபிக் எந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, உங்களுக்கு எதனா யூடியூப் சேனல் ஓபன் பண்ணுற டவுட் இல்லை எங்கிட்ட எதனா கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன்.